ஓகே, நமக்கு பல்லவி இன்னும் ஸ்டடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இன்டர்வியூட இதுக்கு நோட்ஸும் கார்ட் ஸ்டடி பண்ணுவோம். அப்புறம் சரணத்துக்கும் கார்ட்ஸ் நோட்ஸ் ஸ்டடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு கடைசியில் ஃபைனலைஸ் பண்ணலாம்.
விசுவாசத்தை ஆரம்பித்தவர். பல்லவிக்கு வந்து இன்னும் கார்ஸ் போடல, சோ அதை நம்ம கார்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, நமக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம், ஸ்கேல், தாட், டெம்போ எல்லாமே கரெக்டாக இருக்கா, நேம் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் எங்கேயாவது நிறையா இருக்குன்னா நம்ம குறைச்சிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து இப்போ இந்த வேர்ட் ஃபைலை பிடிஎஃப் ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிடிஎஃப் ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஏற்கனவே ஓகே. அடுத்து நம்ம வந்து ஆடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இந்த ஆடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப வோக்கல், இன்ஸ்ட்ருமெண்டல் இது பார்த்து ரெண்டுமே நான் மியூட்டில் வச்சுருவேன். நமக்கு வந்து ட்ரம்ஸும் பேஸ் மட்டும்தான் தேவை. ஸோ இந்த சாங்கில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த ஃபோட்டெலாம் வரனால, ஸோ அது மட்டும் கம்மியாக வால்யூம் வச்சுக்கிறேன். வோக்கல் மட்டும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ வால்யூம் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டரை வச்சு இருந்து எல்லாமே மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். சாமி மட்டும் பண்ணிட்டு ஓகே, நமக்கு இப்போ இது எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. அப்போது நமக்கு ஆடியோ ரெடி ஆயிடுச்சு, பிடிஎஃப் ஃபைல், மியூசிக் ஷீட் மூணுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் மியூசிக் ஷீட் வந்து வேறு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் இப்போ வந்து நான் இது வந்து அதே ஃபோல்டரில், அதாவது பிடிஎஃப் நோட்ஸ் இடத்துல மியூசிக் நோட்ஸ் அதே ஃபோல்டரில் இதை வந்து எம்எஸ் அப்படின்னு போட்டு மியூசிக் ஷீட் அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
ஒரே ஃபோல்டர்ல ரெண்டு ஃபைல் இருக்கு. ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து மிடி ஃபைல் எடுத்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பிடிஎஃப் ஃபைல் ஏபிசிடி நோட்ஸ் வந்துருச்சு. மியூசிக் ஷீட் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஐஸ்கிரீம் பிடிஎஃப் ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ். ஸோ என்னென்னா நம்ம இந்த பிடிஎஃப் நோட்ஸ் ஏபிசிடி நோட்ஸையும் மியூசிக் ஷீட்டையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஒரே பிடிஎஃப் ஃபைலாக வந்துடும், தனித்தனி ஃபைலாக இருக்காது. ஸோ இதுக்கு நான் நேம் பண்ணிக்கிறேன் எம்ஜி அப்படின்னு போட்டுறேன். எம்ஜினா மெர்ஜ்டு, அதாவது ஏபிசிடி நோட்ஸும் மியூசிக் ஷீட்டும் ரெண்டும் ஒரே இதில். ஓகே, நமக்கு அது வந்துருச்சு, ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணி ஒரே ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெர்ஜ்டு ஃபைல் நம்ம இங்கே ஒரே ஃபோல்டரில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். நான் ஏன் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோவில் உங்களுக்கு பிடிஎஃபாக அதில் போய் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இமேஜாக கன்வெர்ட் பண்ணி இப்போ இந்த நீங்கள் வீடியோ பார்க்கும்பொழுது அந்த வீடியோவுக்கு மேலே இமேஜ் வருது பார்த்தீங்களா. ஸோ அப்போ அதை இமேஜாக தான் மேலே வைக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம பிக்சர் கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லைன்னு. ஓகே, நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அதாவது ஆடியோ ரெடி ஆயிடுச்சு, அதாவது நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்க அந்த மிடி ரெக்கார்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும் அது ரெடி ஆயிடுச்சு. பிடிஎஃப் நோட்ஸ் மியூசிக் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ நான் ப்ரீமியர் ப்ரோலையும் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கிறேன். எதுக்குன்னா நம்முடைய சேனலுடைய இன்ட்ரோ அவுட்ரோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அது இருக்கிற மாதிரி சாங் போடுறப்ப ஜஸ்ட்டு நவுத்தி மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ நம்ம அதை சாங் நேம் டைப் பண்ணி ஒரு ஃபைல் எடுத்துருவோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோவில் வந்துட்டோம். ஸோ நம்ம நேம் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ நம்ம வந்து எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண அந்த சிந்தேஷாவில் பியானோ பிளேயிங் வீடியோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் நமக்கு தேவை அளவுக்கு சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் அதை வச்சுக்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு நமக்கு இப்போ இந்த பியானோ ஆடியோ வேணாம், இப்போ நம்ம ஆடியோ தனியாக வச்சுருக்குறோம். ஸோ அதனால் அந்த ஆடியோவை எடுத்துக்கலாம். இந்த நார்மல் சிந்தேஷா ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை தூக்கி விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஆடியோ வச்சுக்கலாம். இந்த கடைசியில் எண்டிங்கில் வந்து சப்ஸ்கிரைப் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதை ப்ளே பண்ணிவிட்டு எங்கே வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ அந்த ஆடியோவை வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிடிஎஃப் நோட்ஸ் அதை ட்ராக் பண்ணி ஒரு ட்ராக்கில் வச்சிடலாம். இப்போ அமௌண்ட் இருக்கு, அந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை டெலிட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப்பும் அடுத்தது மியூசிக் ஷீட் ரெண்டையும் வச்சுட்டு இதுக்குமே நான் ப்ரீசெட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், நோ மோஷன் ஸ்டார்டிங்னு சொல்லிவிட்டு. ஸோ பிடிஎஃப் போட்டோம் அப்படின்னா அது கிராப் ஆகி இந்த மாதிரி கரெக்டாக அந்த சைஸ்னால் ஸ்கேல் பண்ணுறது கரெக்டாக அந்த மூவிங் வரணும். ஓகே, டெம்ப்ளேட் நச்சதுனால அந்த ப்ரீசெட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல பிடிஎஃப் எடுத்து நோட்ஸ் அடுத்து மியூசிக் ஷீட்டு. ஓகே, அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் நம்ம இந்த நோட்ஸையும் நம்ம பார்த்து இதுக்கு ஒரு ப்ரீசெட்ஸ். ஸோ இதுக்கு ஒரு ப்ரீசெட்டு, அதையும் ட்ராக் பண்ணலாம். அதே மாதிரி சிந்தேஷா வீடியோக்கும் ஒரு ப்ரீசெட்டு, அதை ட்ராக் பண்ணி விட்டுருவோம். ப்ரீசெட்ஸ் வந்து இருக்குன்னா நம்ம இதை கிராப் பண்ணுறது சைஸ் பண்ணுறது இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு தடவையும் பண்ண வேண்டாம் அதுதான். ஓகே,
ஸோ நமக்கு வந்து அடுத்து இன்ட்ரோ இருக்கு. நம்ம இன்ட்ரோ ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு கிரீன் நமக்கு பல்லவி இங்கே ஸ்டார்ட் ஆகுது, அங்கே வச்சு நம்ம பல்லவி நோட்ஸ் வர மாதிரி வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் அடுத்தடுத்த லைன் வரும்பொழுது எங்கே நமக்கு வேணுமோ அதை வந்து நவர்த்தி கரெக்டாக பேஸ் பண்ணிக்கலாம். சிந்தேஷியா வீடியோ இருக்குது, பின்னாடி நோட்ஸ் வருது, ஆனால் நோட்ஸ் விசிபிளாக இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை கிராப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதையும் பண்ணிடலாம். ஒரு ஒரு அந்த பிடிஎஃப் ஃபைல சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ சிந்தேஷியா வீடியோ அதையுமே நம்ம கிராப் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு, அதில் கொஞ்சம் பிடிஎஃப் நோட்ஸ் கீழே இருக்கிறதும் கரெக்டாக நம்ம கிராப் பண்ணி வச்சிடலாம். ஓகே, நமக்கு அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எவ்ரி திங் இஸ் ரெடி. ஸோ எல்லாமே கேட்டதுக்கான செக் பண்ணிட்டு நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, எல்லாமே கேட்டா இருக்கு. நம்ம எக்ஸ்போர்ட் போயிட்டு
ஃபர்ஸ்ட் ஆடியோ ரெண்டராகுது, அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெண்டராகுது. ஸோ டைம் ஃபார்வர்ட் ஓட்டி விட்டுறேன், ஃபார்வர்ட் பண்ணி வர்றேன். வீடியோ ரெண்டர் ஆகும், நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஓகே, நமக்கு வந்து இப்போ ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபைனல் வீடியோ இஸ் ஹியர். ஓகே, ஸோ தேங்க்யூ எல்லாம் ரொம்ப ரொம்ப வாட்ச் பண்ணதுக்கு. அதே போல் ஸோ இப்படி தான் நான் ஸ்டடி பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சா ஒரு 1.5 மணி நேரம் வந்திருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி விட்டனால அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு பாட்டுக்கு 2 மணி நேரம் ஆகும் மினிமம். ஒரு சில பாட்டுக்கு ரொம்ப டஃபாக இருந்தது, நோட்ஸ்லாம் கண்டுபிடிக்க, இன்டர்வியூலாம் கண்டுபிடி டஃபாக இருந்தால் 2 ஹவர்ஸ்க்கு அதிகமாக ஆகலாம். ஆனால் ஒரு பாட்டுக்கு மினிமம் 2 ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, குரூப்பில் நீங்கள் கேளுங்க, யூடியூப்ல கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கேளுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணணும், நான் கற்றுக்கணும், ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் கண்டுபிடிச்சி வாசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் கீபோர்ட் கிளாஸ், ஒரு கம்ப்ளீட் கீபோர்ட் கிளாஸ், ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான். எங்கேயுமே நோட்ஸுக்கோ எதுக்குமே நீ எதுக்குமே பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் இந்த மாதிரி வாசிக்கணும், எனக்கும் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வாசிக்கணும் அப்படின்னு ஆசை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் ஜே ஜெனரேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணி இருந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வரும்போது அனௌன்ஸ் பண்ணுவோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு கற்றுக்கிட்டு நல்லா வாசிங்க, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா அதுதான் முக்கியம், இதத்தில் வாசிக்கிறோம். நாம் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் ஆண்டுடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்பது போல நம்ம இதெல்லாம் கற்றுக்கொண்டு ஆண்டுடைய நாமம் மகிமைக்காக செய்வோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை இந்த மாதிரி சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.